கொரோனா பரவலை எதிர்கொள்ள தேவையான கட்டமைப்புகள் தயாராக உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கொரோனா பரவல் மேலும் அதிகரித்தால் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படும் என்றும் தகவல். மக்கள் நல பணியாளர்களுக்கு ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி வழங்கியது செல்லும். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னை கலாஷேத்ராவில் பாலியல் புகார் குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை. ஆணைய அதிகாரிகள் கல்லூரிக்கு நேரில் சென்று விசாரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அமலுக்கு வந்தது. தடையை மீறி ஆன்லைன் ரம்மி போன்றவற்றை விளையாடினால் சிறை தண்டனை. தெலுங்கானாவில் கிடப்பில் போடப்பட்ட 3 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல். ஆளுநருக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் நடவடிக்கை. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. கிராம் 5630 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் RSS பேரணி நடத்த அனுமதி. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே வீர சிவாஜி சிலை உடைக்கப்பட்ட வழக்கு. சிலையை உடைத்த 2 பேரை 48 மணி நேரத்தில் கைது செய்தது போலீஸ். வைக்கம் போராட்ட வீரர்களின் உருவங்களை ஓவியங்களாக வரையும் பணி. வைக்கம் 100 விழாவையொட்டி கேரள அரசு ஏற்பாடு. கோவை பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள 6000 ஏக்கர் வீட்டு வசதி வாரிய நிலங்களை மீட்க நடவடிக்கை. குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போலி மருத்துவர்கள் கைது. 21 வயது பெண் முதல் 60 வயது முதியவர்கள் வரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.